பொதுவாகவே எல்லாருக்கும் புது பொருட்கள் மேல அதிக ஈர்ப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புது கார், புது ட்ரெஸ் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் புதுசா இருக்கிறப்போ. அந்த மாதிரிதான் நம்ம புத்தம்புது காலையும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த குழு குழு கொடைக்கானல்ல இருந்து நாங்க உங்களுக்கு புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் புத்தம்புது காலை வணக்கம். ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி. காலங்காலத்துல என்ன பக்திமயம் ஏன் கீர்த்தி? அது ஒண்ணுல கிருப்பா, காலையில எழுந்து நம்ம சேனல்ல போட்டேன், ஓம் ஷோ போயிட்டு இருந்துச்சு, அதை பார்த்தோன்னு அப்படியே பக்தி பரவசம் ஆயிட்டேன். பரவாயில்லையே, இவ்வளோ காலங்காத்தாலும் எழுந்துக்கிற பழக்கம்லாம் வேற இருக்கா உனக்கு? எனக்கு எல்லா நல்ல பழக்கமுமே இருக்கு. ஓகே, இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடய நம்ம ஷோ மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நல்ல நேரம், ஏமகண்டம், ராவுகாலம்லாம் எப்பப்போ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சூரியோதயம் பார்க்கணும். இன்று 30/8/2014 சனிக்கிழமை, ஜெயவருடம், ஆவணி மாதம் 14ஆம் தேதி, சூரியோதயம் காலை 6:04. இன்றைய ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகன் 6:00 முதல் 7:30 வரை, மதியம் 2:09 வரை சித்திரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். பஞ்சமி திதி. நல்ல நேரம் என்னும் சுபபோரைகள் காலை 7:00 முதல் 8:00 வரை, 10:00 முதல் மதியம் 1:00 வரை, 2:00 முதல் 3:00 வரை, மாலை 5:00 முதல் 6:00 வரை. இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். கீர்த்தி, அறிவு வளரணும்னா என்ன பண்ணணும்? அறிவான விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது பார்த்தனா ரொம்ப அறிவான விஷயங்களை கேட்கறது, பார்க்கறது, படிக்கிறது, இதெல்லாம் பண்ணாலே அறிவு நல்லா வளரும். சரி, என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீ என்ன சஜஸ்ட் பண்ணுவ? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வழி சொல்லட்டுமா? நல்லா அறிவான விஷயங்களை கேட்டாலே போதும், மனசில் நல்லா பதிஞ்சிடும். அது மாதிரி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த செக்மெண்ட் வச்சுருக்கோம். இது கீதை காட்டும் பாதை. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதை, பகவத்கீதை. ஆஹா, பகவத்கீதையா? அதெல்லாம் சாமியார்களுக்கு, சந்நியாசிகளுக்கு, அப்படி இல்லாட்டி கூட சரி, போங்க சார், இந்த வயசான கிழங்கட்டைகளுக்கு. இல்லை, நம்ம எண்ணம் பல பேருக்கு அப்படித்தான். இதில் எங்கே போகிறதுன்னே எனக்கும் தெரியல. கீதை சொன்னவரும் சாமியார் இல்லை, கிருஷ்ணன் சாமியாரான சன்னியாசியா? கீதை கேட்ட அர்ஜுனனும் சன்னியாசி துறவி அல்ல, ரெண்டு பேருமே இல்லறத்தார்கள். தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கணும். காரணம், இன்னைக்கு நமக்கே பல பேருக்கு கீதைன்னா என்ன எடுத்து, அது ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு தான். அந்த கீதை இருக்கே கீதை, தயவுசெய்து கீதையை நினச்சி கேள்விப்பட்டு பயப்படாதீங்க. என் இளைய தலைமுறை கீதையை கண்டு பயப்பட வேண்டாம். 40 வருஷ காலம் கீதையா அப்படியே படித்து 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 அனுபவத்திலேயே கொண்டு வந்தார் ஒரு பொக்கவாய் தாத்தா. யார் யார்? காந்தி தான். ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் சொல்கிறீங்களே. கீதை என்ன செய்யலை? தயவுசெய்து கீதை என்பது ஏதோ துறவிகளுக்கு, சன்னியாசிகளுக்கு, வயசானவர்களுக்கு ஏமாந்து போயிட வேண்டாம். இல்லறத்தார்களுக்கு எப்படி குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது? இளைய தலைமுறை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைய தயவு செய்து, இதை பார்க்குற யாருன்னு பெரியவங்கள்ல இன்னைக்கு இருக்கிற அந்த இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையை நினச்சா ஒன்றும் உருப்படாது சார். அதுகள் அப்படித்தான் உருப்படாது. இந்த வார்த்தையை நாளையிலிருந்து யாரும் சொல்லாதீர்கள். நம்ம காலத்தில் இவ்வளவு தொலைக்காட்சி, பத்திரிகை, செல்ஃபோனில் கூட நியூஸு, ஐபாடு, இவர் பாடு எதுவும் இல்லை, எல்லாம் அவன் பாடு. என்னையா, என்ன சுற்றுப்புற சூழ்நிலை, நல்ல காற்று, நல்ல தண்ணி, தண்ணிகள்லாம் பிச்சை எடுக்கலை, நல்ல ஆசிரியர்கள், எல்லாம் க்ளீனாக சுத்தமாக இருந்தது. என்ன சாதிச்சோம் நம்ம? 60 மார்க்கு தாண்டல,
ரொம்ப பிரச்சனை எழுவதுதான். ஆனால் இன்று எங்க பார்த்தாலும் அவ்வளவு பிரச்சனைகள், செல்போன்ல கூட, தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகள், அவ்வளவு நியூஸ், இன்டர்நெட் இன்டர்நெட்னு எல்லா காசும் அவுட்டர்நெட்ல போடுறது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் இளைய தலைமுறை இன்று சாதித்திருக்கின்றதல்லவா, ஹேட்ஸ் ஆஃப். அந்த இளைய தலைமுறை இன்னும் சாதனையின் உச்சத்தில் நிற்கக்கூடிய வழி என்ன என்பதையும் சொல்லக்கூடியது பகவத்கீதை. இதை நான் சொல்லலை, அது அதுக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்கோ. நம்மை அடிமையாக வைத்திருந்த ஆங்கிலேயர்கள், வாரன் ஹேஸ்டிங்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸ் நம்மளெல்லாம் அடிமையாக வச்சு ஆட்சி செலுத்தியவர். அவர் சொன்னார், என்ன பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணி அது தினந்தோறும் அப்படின்னு உக்காந்து படித்தாள் ஆங்கிலத்ததை நூலாக வெளியிட்ட பொழுது வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கு அதற்கு ஒரு முன்னுரை கொடுக்கின்றார். முகவரி ப்ரிஃபேஸ் எல்லாம் சொல்கிறீங்களே, அது அதில் அவர் எழுதி வச்சிருக்கார், ஒரு காலத்தில் இந்தியாவை நாம் இழக்க நேரிடலாம், அப்படி இந்தியாவையே நாம் இழந்தாலும் கவலை இல்லை, இந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கும் தகவல்களை நாம் அனுபவத்தில் கொண்டு வந்தால், அதாவது கடைப்பிடித்தால், உலகத்திலேயே தலை சிறந்ததாக இங்கிலாந்து மேன்மை பெற்று விளங்கும். எழுதி வச்சிருக்கான் அந்த மனுஷன். பகவத்கீதையினுடைய பெருமை அயல்நாட்டுக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம நம்ம என்ன பகவத்கீதைன்னா பயப்படுறோமே. 25 வருஷத்துக்கு முன்னாடி அடியன் அம்பத்தூரில் லிப்டன் ஸ்டீ ஃபேக்டரியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். தனியார்பட்டிலேருந்து பஸ்ஸில் ஓடணும், ஏறி இந்த டிரைவர் கண்டக்டர் சீட்டுக்கு எதிர்க்க ராஜா சீட்டும்பீங்களே, அதில் பகவத்கீதையை உட்காந்து படிச்சுட்ருக்கேன். ஒருத்தர் வந்தார், நானே ஒல்லி, அவர் என்னை விட ஒல்லியாக இருக்கார், வந்து என் பக்கத்தில் நசுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு உக்காண்டார். டிக்கெட் வாங்கிட்டு எங்கள்கிட்ட இருந்த புஸ்தகத்தை பார்த்தார், பகவத்கீதை பார்த்த உடனே விலகிட்டார். விலகி, பகவத்கீதை படிக்கிறீங்களே, குடும்பத்தில் கஷ்டமா, அவ்வளோ தான் விலகி உட்காண்டார். நான் ஃப்ரீயாக உட்காண்டேன்னு வச்சுக்கோங்க, என்னையா அக்கிரமம் இது. நம் குடும்பங்களில் கஷ்டமே வரக்கூடாதுங்கிறதுக்கு தானே பகவத்கீதை. யாரும் தயவு செய்து பகவத்கீதையை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த பகவத்கீதை நனவில் வச்சுக்கோங்க, இந்த கீதை காட்டும் பாதை இந்த தொடர் சம்ஸ்கிருதத்திலையும் பகவத்கீதையிலையும் பாண்டித்யம் பெற்று கரை கண்டவர்களுக்காக அல்ல, சத்தியமாக தெரியாதா, நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்தார் கீதைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து விலகி விடுபட்டு இருக்கிறதுக்கு என்ன வழி ஆசைப்படுறோம் இல்லையா? இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியாக எப்படி இருக்கலாம் ஆசைப்படுறோம் இல்லையா? இதற்கு எல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு சாதாரண பாமரனுக்காக மட்டுமே இந்த பகவத்கீதை, கரை கண்டவர்களுக்காக அல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். காரணம், இது பகவத்கீதைக்கு இப்போ கிட்டத்தட்ட இப்போதைக்கு அடியனிடமே 300 வியாக்கியானம் இருக்குது. அதில் 22 பேர் சிங்கங்கள், சிங்கங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவைகளை படித்தால் மனசு கொஞ்சம் வருத்தம்தான் படுறது. இந்த வியாக்கியானத்தை அவர் கண்டிக்கிறது, அந்த வியாக்கியானத்துக்கு தேவையில்லை நமக்கு, தெரியறதா, நாம் ஒழுங்காக நடந்துட்டு போயிடலாமே, நமக்கு எதுக்கு? இப்படிப்பட்ட நல்வழியை காண்பிக்கக்கூடியது தான் கீதை. அந்த கீதை எங்கே ஆரம்பிக்கிறதுன்னா, சண்டை ஆரம்பிக்க போகிறது வியாசாச்சாரியார் திருதராஷ்டிரா வரார். திருதராஷ்டிரா நமஸ்காரம் பண்ண, நீ வேணா இந்த யுத்த காலத்தில் நடக்கிறத நேருக்கு நேராக பார்க்குறியா, நான் உனக்கு அருள் செய்கின்றேன். திருதராஷ்டிரன் சொன்னான், உங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான வரியில் கண்ணதாசன் போக்கில் சொல்கிறதுனா, கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை. அங்கே கிருஷ்ணன் வந்து உத்தியோக பருவத்தில் அப்படி விஸ்வரூப தரிசனம் அப்படி எடுத்து காண்பித்த பொழுது திருவிழி இழந்த திருதராஷ்டிரனும் கண்ணனை கண்டான். என்னடா வேணும், திருதராஷ்டிரா கேளு, என் புள்ள திருந்தனம் கேட்டிருக்கலாம், எனக்கு இந்த பார்வை இப்படியே நிலையாக இருக்கட்டும், பார்வை கிடைக்கட்டும் கேட்டிருக்கலாம். கேட்கல, திருதராஷ்டிரன் என்ன தெரியுமா கேட்டார் அந்த இடத்துல, கண்ணா கண்ணா, பிறந்ததுலேருந்து எதையுமே பார்க்காத தரிசிக்காத நான் அகில உலகங்களும் எந்த தெய்வத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அப்படியே ஆர்வத்துடன் யோகிகளும் முனிவர்களும் தபஸ்விகளும் காத்திருப்பார்களோ, அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டேன் சொல்கிற, எனக்கே மெய் சிலுக்குதேங்க, என்ன கதை, உன்னை பார்த்த இந்த கண்களால் மிச்சம் அழியக்கூடிய யாரையும் பார்ப்பதற்கு என் மனது இடம் தரவில்லை, நீ தந்த பார்வையை நீயே வைத்துக்கொள். வியாசாச்சாரியர் இப்போ கேட்குறார், திருதராஷ்டிரா சண்டை பார்க்குறியா சொல்லு, உனக்கு பார்வை அளிக்கின்ற குருநாதா வேண்டாம், அந்த சண்டையினுடைய தகவல்களை கேட்க விரும்புகின்றேன், சஞ்சயா அங்கே வா. சஞ்சயன் என்பவனை அழைத்து
சஞ்சயனுக்கு ஞான கண் ஞான திருஷ்டின்னு சொல்கிறோமே அதை அருள் செய்கின்றார் வியாசாச்சாரியார். இந்த சஞ்சயன்தான் அந்த போர்க்களத்தில் என்னென்ன நடந்தது, அதாவது நேருமுக ஒலிபரப்புன்னு இன்றைக்கி சொல்கிறீங்கள, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்களே, நேரலைன்னு இங்கே போடுவாங்க. அந்த மாதிரி நேரலை முதல் நேரலைன்னா அங்கே தான் போகணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்ன தான் நேரலைன்னு போட்டால் கூட பேசுகிறவர்கள் என்ன மனசில் நினச்சி பேசுகிறாங்க, இவர்கள் என்ன நோக்கத்தோடு அங்கு வருகிறார்கள், அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் சஞ்சயனுக்கு இதுவும் தெரியும், இந்த அருளையும் புரிந்திருக்கிறார் வியாசாச்சாரியார். அதனால்தான் அந்த பகவத்கீதையை படிக்கும் பொழுது நாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நேருக்கு நேராக அப்படியே நாம் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு பகவத்கீதை இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பகவத்கீதை முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே திருத்தராஷ்டன் ஆரம்பிக்கிறார். பகவத்கீதை ஆரம்பமே முதல் 18 அத்தியாயங்கள் உண்டு. இதில் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், அப்புறம் ராஜயோகம், இப்படி பலவிதமான யோகங்களை சொல்லுவார்கள். இந்த பகவத்கீதைங்கிறது என்னென்னு சில பேருடைய எண்ணம் அதுவாக இருக்குது, இந்த பகவத்கீதைங்கிறது சண்டையிட தூண்டுவக்கூடிய நூல். எனக்கும் ஒன்றும் புரியலை, எங்கே தான் சண்டையிட தூண்டக்கூடிய நூல் அல்ல. அப்படி இருந்திருந்தால் நம்ம ஆட்டில் கூட விட்டுருங்க, வாரன் கெஸ்டிங்ஸ் பாராட்டி இருக்க மாட்டார். காரணம், இன்னைக்கு நமக்கு எதுவாக இருந்தாலும் அயல் நாட்டுக்காரன் சொன்னால் தான் அள்ளி எடுத்துக்கிறோம். என்ன பண்ணுறது, சண்டையிடக்கூடிய நூல் அல்ல இது. உள்ளே சண்டையிட்டு கொண்டிருப்பவர்களை சாந்தப்படுத்தக்கூடிய ஞான நூல், பக்தி பணுவல் ராஜ நூல், அப்படிப்பட்ட நூல் இது. அப்படிப்பட்ட இதை இதோ திருத்தராஷன் கேட்குறாரங்க சஞ்சயன்கிட்ட. அப்பா சஞ்சயா, அப்போ சஞ்சயன் இப்படி திரும்பி பார்க்குறான், அங்கே யுத்த காலத்தில் என்ன நடந்தது? இப்போ சஞ்சயன் பதில் சொல்ல போகின்றான். இதை திருதராஷன் கேட்டு கேள்வி என்ன, சஞ்சயன் சொன்ன பதில் என்ன, இதையெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க போகிறோம். பகவத்கீதைங்கிறது ஆங்கிலத்தில் சாங் செலஸ்டியல் என்று ஆங்கிலத்தில் பல விதமான மொழிபெயர்ப்புகள் எல்லா விதமான மொழிகளிலும் வந்திருக்கின்றது. இந்த பகவத்கீதைங்கிறது 18 அத்தியாயங்கள்னு சொல்லியிருக்கோம். ஆரம்பம் இந்த முதல் அத்தியாயமே அர்ஜுன விஷாத யோகம்னு போட்டிருக்கோம், அர்ஜுன விஷாத யோகம்னு. அர்ஜுனுடைய மனக்கலக்கம் என்ன, திருத்தராஷ்டனுடைய கேள்வி என்ன, இதோ சஞ்சயன் சொன்ன பதில் என்ன, துரியோதனனுடைய அந்த பரிவர்த்தனைன்னு சொல்லிக்கலாம் நம்ம, வேணாம் பேச்சு பேச்சுன்னு சொல்கிறோமே தவிர வாக்குவாதம் தான் அது. துரோணாச்சாரியார்கிட்ட போய் சொன்னது என்ன, எல்லாத்துக்கும் மேலே அர்ஜுனன் அங்கே கண்ணன்கிட்ட போய் சொன்னது என்ன. முதல் அத்தியாயத்திலேயே அர்ஜுனனுடைய மனக்கலக்கம் வெளியிடப்படுகின்றது. ஒரே வரியில் சொல்கிறதுன்னா அர்ஜுனனுடைய மனக்கலக்கம் வெளியிடப்படுகின்றது. அதான் நாம் சொல்லுவோம், கீதி நூல்களிலும் அதுதான் எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் இதில் பார்க்க வேண்டியது, அர்ஜுனன் ஒரு மாபெரும் தவறை செய்தான், அதை இந்த முதல் அத்தியாயம் சுட்டி காண்பிக்கும். திருத்தராஷ்டன் கேட்டு கேள்வி என்ன, சஞ்சயன் பதில் என்ன, துரியோதனன் செய்த தவறு என்ன, அர்ஜுனன் செய்த தவறு அவனுடைய மனக்கலக்கம் என்ன, அதற்கு இரண்டே இரண்டு வார்த்தைகளில் முதல் அத்தியாயத்தில் ரெண்டு வார்த்தை சுவாமி இது உண்டு 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 என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கலாம். அந்த கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்களை வாரி வழங்க வேண்டுவோம். அவர் வழங்குவார். கிருபா, நீ பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் ஒரு விஷயம் அது உருப்படியாக பண்ணியிருக்கியா? உருப்படியாக பேச வேண்டும் என்றால் நான் பிறந்ததிலிருந்தே உருப்படியான காரியங்கள் மட்டும்தான் செய்து கொண்டிருப்பேன். அது மட்டுமின்றி நிறுத்துமா, இது வரைக்கும் நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு நீ ஒன்றுத்துக்கு கூட உருப்படியா பதில் சொல்றதுல புரியற மாதிரி பதில் சொல்லு. நேண்டி, நான் புரியற மாதிரி பதில் சொல்லியா? நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாருமே எல்லார் மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருக்கும் தெரியுமா? கண்டிப்பா நீ சொல்றது ஒண்ணு கூட யார் மனசுலயுமே பதிஞ்சிருக்காது. மக்களுக்கு புரிஞ்சுற மாதிரி, மனசுல பதியற மாதிரி சொல்றதுன்றது பெரிய கலை. அதுக்கு நீ ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள மகான் விவேகானந்தர் இருக்காருல, அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் எடுத்து சொல்ற வினை தொட்ட மகான் செக்மெண்ட் பார்த்துட்டு இருந்தா.
நரேன் பெருமையை ஒரு நகருக்குள் நிலைநாட்ட தந்தை ஆசைப்பட்டார். ஆனால் மைந்தனின் எண்ணமோ வேறாக இருந்தது. தந்தையின் கனவுலகில் தன்னை இணைத்துக் கொள்ள நரேன் எப்படி சம்மதிப்பார்? தந்தையின் கனவோ நரேனை மனக்கோலத்தில் கொல்கத்தா நகரமே காண வேண்டும் என்பது. ஆனால் நரேனின் லட்சியமோ இந்த உலகமே தன்னை மகானாய் கைத்தொட வேண்டும் என்பதாக இருந்தது. இறைவனை காணத்துடிக்கும் நெஞ்சம் இல்லறத்தில் எப்படி நாட்டம் கொள்ளும்? நரேனின் இதயம் முழுவதும் இறைவனை நேரில் காண வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. உலகம் முழுவதும் சுற்றி அலைந்தாவது இறைவனை கண்டே ஆக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு காவி உடை போதும், பகட்டான பட்டாடை தேவையில்லை என்ற எண்ணத்தில் தீர்க்கமாக இருந்தார் நரேன். தான் சந்திக்கும் மனிதர்களிடத்தில் எல்லாம் நீங்கள் இறைவனை கண்டதுண்டா என்ற கேள்வியையே முன்வைப்பார் நரேன். பதில் சொல்வார் யாருமில்லாமல் போகவே, இந்த கேள்விக்கு யாரிடம் பதில் கிடைக்கும் என்ற ஏக்கத்திலேயே இவரது நாட்கள் கழிந்து கொண்டிருந்தது. அப்போது பேராசிரியர் ஹெஸ்டி என்பவர், நரேன், நீ தட்சிணேஸ்வரத்தில் இருக்கும் காளி கோயில் பூசாரி ராமகிருஷ்ணரிடம் செல், அவரே கடவுளை நேரில் கண்டவர் என்று கூற, ராமகிருஷ்ணரை நேரில் சந்திக்க ஆவல் கொண்டார் நரேன். 1881 தனது 18வது வயதில் தட்சிணேஸ்வரம் நோக்கி புறப்பட்டார் நரேன். தன் வாழ்வில் ஏற்படப் போகும் திருப்புமுனை பற்றி அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. எந்த ராமகிருஷ்ணரை காண ஆவலோடு சென்றாரோ அவர் நரேனை பார்த்ததும் பரவசத்துடன் எதிர்கொண்டு, வா மகனே, இத்தனை காலம் என்னை காக்க வைக்க உனக்கு எப்படி மனம் வந்தது என கருணை பொங்கும் ஏக்கத்தோடு கேட்டார். என் உணர்வுகளை உலகெங்கும் பரப்ப வல்லவன் நீதான், அந்த நாராயணனே நரேன் என்ற பெயரில் வந்ததாய் எண்ணுகிறேன், வா மகனே என்றார். நம் விவேகானந்தருக்கோ ஆனந்தமும் அதிர்ச்சியும் ஒரு சேர விளைந்தது. இதுவரை தன்னை பார்த்திராத ராமகிருஷ்ணர் பல நாள் பழகியதைப் போல் பேசுகிறாரே என்ற வியப்பும் திகைப்பும் மேலிட்டது. விவேகானந்தர் இது நாள் வரை மற்றவர்களிடம் கேட்ட கேள்வியை அவரிடமும் கேட்டார். சுவாமி, நீங்கள் இறைவனை கண்டதுண்டா? உடனே ராமகிருஷ்ணர், ஆம் மகனே, நான் இறைவனை பலமுறை கண்டதுண்டு, பேசியதுண்டு என்றார். இந்த பதிலுக்காக இத்தனை காலம் ஏங்கிய விவேகானந்தர், சுவாமி, நான் இறைவனை காண முடியுமா? அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று தன் இதய ஏக்கங்களை எல்லாம் ஒன்று திரட்டி கேட்டார். உடனே ராமகிருஷ்ணர் தன் கால் பெருவிரலால் நரேன் உடலில் அழுத்தினார். அந்த வலி தாளாமல், சுவாமி, என்னை விட்டுவிடுங்கள், தங்கள் பாதஸ்பரிசம் என்னை எங்கோ இழுத்துச் செல்கிறது என கதறினார். ராமகிருஷ்ணர் காலை எடுத்ததற்கு பிறகே தன் நிலைக்கு திரும்பினார் விவேகானந்தர். அவரை ஆசுவாசப்படுத்திய ராமகிருஷ்ணர், மகனே, உன் எண்ணம் ஈடேறும், இதையே தாங்கிக் கொள்ள முடியாத உன்னால் கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை எப்படி அடைய முடியும்? இதற்கும் ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலம் வரும்போது நீ இறைவனை காண்பாய் என ஆசி வழங்கினார். வலிமை பொருந்திய தன் உள்ளத்தை ஒரே நிமிடத்தில் நிலைகுலைய செய்த இந்த மனிதரை சாதாரணமாக நினைத்துவிட முடியாது. உண்மையில் இவர் ஒரு பெரிய மகான்தான் என்ற எண்ணம் நரேனின் மனம் முழுக்க பரவியது.
இவரையே தன் குருவாக ஏற்றுக்கொள்வது என்ற தீர்மானமான முடிவிற்கு நரேன் வந்தார். கங்கை கரையில் அமைந்த ஒரு இடம் தட்சிணேஸ்வரம். அங்கு ஒரு காளி கோயில். அந்த காளி கோயிலில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காளி தேவிக்கு பூஜை செய்யும் பணியில் இருந்தார். அவர் எந்த காளி தேவியை விக்கிரகத்தில் பூஜித்தாரோ அந்த காளி தேவியை நேரில் எப்படியும் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் தீவிரமடைந்தது. காளி கோயில் அருகிலேயே பஞ்சவடி என்று ஒரு இடம், மரங்கள் அடர்ந்த இடம், மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம். மரங்கள் அடர்ந்த அந்த பஞ்சவடியில் ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்து காளி தேவியை தரிசிக்க வேண்டும் என்று ராமகிருஷ்ணர் தியானம் செய்தார். காளி அம்மா, எப்படியும் நீ எனக்கு உன் தட்சிணை தர வேண்டும் என்று அழுது அழுது புலப்பினார். இப்படி எத்தனையோ நாட்கள் அவர் காளி தேவியை தரிசிக்க வேண்டும் என்று அழுது அழுது புலம்பினார், கண்ணீர் விட்டு கதறினார். உலக வரலாற்றில் இறைவனுக்காக இப்படி ஒருவர் யாருமே அழுதிருக்க மாட்டார்கள் என்று சொல்ல வகையில் அவர் அழுது அழுது புலம்பினார். ஒரு நாள் அவருக்கு காளி தேவி தரிசனம் கொடுத்தார். அந்த காளி தேவி தரிசனத்திற்கு பிறகு காளி தேவியின் பூரண அருள் பெற்றவராக ஆகிவிட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் 5 முறைகளில் இறைவனை அணுகலாம் என்பது ஒரு மரபு. 1, சாந்த பாவம். இந்த சாந்த பாவம் என்ற நிலையை நம்முடைய பண்டைய காலத்தில் ரிஷிகள் பின்பற்றினார்கள். இறைவன் இருக்கிறான், நான் அவரிடம் பக்தி செலுத்த வேண்டும், இது சாந்த பாவம். 2, வாத்சல்ய பாவம். இறைவன் என்னுடைய தாய், நான் அந்த ஜெகன் மாதாவின் குழந்தை, இது வாத்சல்ய பாவம். 3, தாசிய பாவம். இறைவன் என்னுடைய தலைவன், நான் அந்த இறைவனுடைய அடிமை. 4, சக்கிய பாவம், நான் இறைவனுடைய தோழர். 5, மதுர பாவம், இறைவன் தலைவன், நான் தலைவி. இறைவன் நாயகன், நான் நாயகி என்று 5 முறைகள் சொல்வது உண்டு. இவ்விதம் பல்வேறு அனுபவங்கள் பெற்ற அவர் எல்லா மதங்களின் மூலமாகவும் இறைவனை அடைய முடியும் என்பதை இறை அனுபூதியாகவே, சொந்த அனுபூதியாக பெற்றார். உறுதியுடன் நில், தடைகள் இல்லாமல் பெரிய காரியங்கள் எப்போதாவது செயல்பட்டிருக்கிறதா? போதிய அளவு அவகாசம், பொறுமை, உறுதியான சங்கல்பம் ஆகியவைதான் வெற்றியை கொடுக்கும். சலனமில்லாத இரும்பு போன்ற உறுதியான சங்கல்பங்களும் இதயங்களும் தான் நமக்கு இருக்க வேண்டும். உறுதியுடன் நில்லுங்கள். வீரனாக இரு. ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக இரு. ஓ சிங்கங்களே, எழுந்து வாருங்கள். நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள். அதற்கு பின் தட்சிணேஸ்வரம் வந்து தன் குருவான ராமகிருஷ்ணரையும் அவரது துணைவியார் அன்னை சாரதா தேவியாரையும் வணங்கி ஆசி பெற்று செல்வதை வழக்கமாக கொண்டார். அந்த நேரங்களில் ராமகிருஷ்ணர் நரேனின் விவேகத்தை கண்டு வியந்து விவேகானந்தர் என்ற பெயர் சூட்டினார். அந்த விவேகானந்தர்தான் இமயம் தொட்டு குமரி வரை என்று
எல்லையை சுருக்கிக் கொள்ளாமல் இந்து மதத்தின் பெருமைகளை உலகமே போற்றக்கூடிய வகையில் ஓங்கி உரைத்தார். இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், புதிய பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என சூளுரைத்த சுடர்விடிக்கு சொந்தக்காரர் நம் விவேகானந்தர். விழிமின் எழுமின் என்று வீரமுடக்கமிட்டவர். லட்சியத்தை எட்டும் வரை நில்லாமல் செல்லுங்கள் என்று துணிவூட்டிய வீரத்துறவி. மண்ணின் மகத்துவத்தை மானிடர் அறியும் வண்ணம் இந்து சமய பெருமைகளை நெறியோடு அறிவித்து விண்ணை தொட்ட மகான் விவேகானந்தரின் அடிச்சுவடை இன்றைய இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும். தான் குருவாக ஏற்றுக்கொண்ட ராமகிருஷ்ணரால் நரேனின் வாழ்க்கை எப்படி மாற்றியமைந்தது என்பதை நாளை பார்ப்போம். ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறப்பவே அது சக்சஸ் ஆகுமா இல்ல ஃபெயிலியர் ஆகுமான்னு தெரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதெல்லாம் கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு கணிக்கிற விஷயங்கள். கரெக்டா சொன்ன. இது எல்லாமே மாத்த முடியாத உண்மை இல்ல. அதனால 12 ராசிகளுக்கும் பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவியில் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் தினந்தோறும் ஒவ்வொரு ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று 30/8/2014 சனிக்கிழமை ஆவணி 14 மேஷம் முதல் மீன ராசி வரை உள்ள நேயர்களுடைய பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக வரக்கூடிய ராசி மேஷராசி. இந்த மேஷராசிக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் தொழிலில் பெரிய அளவுக்கு சந்தோஷமும், அதாவது வெளியில் பேர் புகழுக்கு அனுகூலமும் கிடைப்பதுடன் உங்களுடைய செய்கைகள் மற்றவர்களால் பாராட்டப்படும். அதே சமயம் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு உங்களுக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் நாள் முழுவதும் இருக்கின்ற சந்தோஷத்தை கெடுத்துவிடும். எனவே குடும்ப விஷயத்தில் அதிகம் கோபம் வேண்டாம். குடும்ப விஷயத்தில் வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கொடுப்பது இன்றைக்கு உமக்கும் நல்லது, உம்மை சார்ந்த குடும்பத்தினருக்கும் மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பார்த்தீர்கள் என்றால் திடீர் தைரியமும் அதற்குண்டான துணிச்சலுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே சமயம் அந்த துணிச்சலும் தைரியமும் பிறரை புண்படுத்துகின்ற வகையிலோ பிறரிடம் சண்டைக்கு செல்லக்கூடிய வகையிலோ இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வெற்றிக்கு மிக உறுதுணையாக இருப்பதற்கு இன்றைக்கு அது உதவும். ஏனென்றால் இன்றையுடைய சந்திரனுடைய கோல் என்பது 6 இடத்தில் உள்ளது. அதனால் 6 இடம் என்பது தைரிய சத்ருஸ்தானத்தின் உண்டான அமைப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே விரோதங்கள் இல்லாமல் இருந்தாலே ரிஷபராசிக்கு மிக அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றமும்
அனுகூலமும் வார்த்தைகளுக்கு மதிப்பும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வார்த்தைகளை மதிப்புடன் கேட்பதற்குண்டான முயற்சியை மற்றவர்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய பலம் ஏற்படும். அதே சமயம் பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்கள் மற்றும் பிள்ளைகளுடைய நடத்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயமும் மனதிற்கு இதமாக இருக்கக்கூடிய நாள் இன்று. அதே சமயம் குடும்பத்தில் உள்ள பெற்றோருடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிறிய ஒரு உபத்திரம் என்றாலும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் பண வரவுகள் போன்ற அனைத்து விஷயங்களும் இன்றைக்கு உமக்கு நன்றதாக கடகராசிக்காரர்களுக்கு காணப்படுவது சுபிட்சம். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் தைரியம் தன்னம்பிக்கை உத்தியோகத்தில் மேன்மை. குறிப்பாக உங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு மேன்மைப்படும். அதே சமயம் புதிய பொருள் சேர்க்கைகள் புதிதாக ஒரு விஷயங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் சுபகாரியம் குடும்பத்தில் தடைகள் காணப்பட்டிருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வருவது என்று சகல விதத்தில் அனுகூலங்களும் ஏற்றங்களும் இன்று கிடைக்கப்பெறும். எனவே இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பத்திலிருந்து இரவு வரை நல்ல செய்திகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் உகந்த நாளாக உங்களுக்கு காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். கன்னியாராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஏற்றங்களும் இருந்தால் ரெண்டாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அத்துடன் சந்திரன் சேர்ந்திருப்பதால் வார்த்தைகளில் தேவையில்லாத வாக்குவாதங்களை அறவே தவிர்த்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் மட்டும் இன்று நிதானத்துடன் இருப்பதோடு தேன் தடவை வார்த்தை மிக முக்கியம். அந்த தேன் தடவை வார்த்தைகளை கொண்டீர்கள் என்றால் பெரும் பிரச்சனைகள் காணப்படவில்லை. அதே சமயம் வார்த்தைகளில் கடும் சொற்கள் காணப்பட்டால் அதற்குண்டான விலையை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்காமல் பொழுதில் முதல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை மிக கவனமாக வார்த்தைகளில் இருந்தாலே கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக விளங்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பதனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் சனி சஞ்சாரத்தினால் வயிற்று உபத்திரங்கள் அடிவயிறிலிருந்து கழிவுகள் பாதை வரை ஏதேனும் சிறு குறைபாடுகளுக்கு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயம் மற்ற அனைத்து விஷயங்களும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுவதோடு வெளி வட்டாரத்தில் புதிதாக அறிமுகமாகிறவர்கள் மூலம் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் திடீரென்று ஏற்படும். எனவே இன்றைக்கு புதிய அறிமுகத்திற்கு உகந்த நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் நன்மையாக காணப்பட்டாலும் வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம். வண்டிகளில் நீங்கள் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் அந்த வித்தைகளை மற்றவர்கள் மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். எனவே வித்தைகளை காட்டாமல் சுபிட்சமாக இருப்பதோடு நிதானத்தன்மையுடன் அதாவது எந்த இடத்தில் சென்றாலும் அவசரகதியில் வண்டிகளை செலுத்தாமல் பொறுமையுடன் செலுத்துவது மிக மிக முக்கியம். வண்டி வாகனத்தை தவிர இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து விஷயமும் நல்ல விஷயமாக காணப்படுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதுடன் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதனால் எல்லாமே நல்ல விஷயங்களும் லாபத்தின் அளவு அதிகரித்துள்ளதனால் கொடுக்கல் வாங்கலில் காணப்பட்ட பிரச்சனைகள் ஒரு தீர்வு ஏற்படும். நீங்கள் அமைதியாக பேசி ஏதேனும் ஒரு விஷயத்தை முயற்சித்தீர்கள் என்றால் இன்றைக்கு அது நல்லதாக உங்களுக்கு விடியும் என்பதனால் அதற்குண்டான முன்னுரிமை கொடுப்பது மிக மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபமும் பண வரவுக்கு உண்டான நல்ல செய்திகளும் கிடைக்கக்கூடிய நாள் தான் இன்று. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் அனுகிரகம் ஏற்கனவே 7ஆம் இடத்தில் இருப்பதுடன் இன்றைக்கு அந்த அனுகூலத்தின் அமைப்பு
பத்தாம் இடத்தில் உள்ள சந்திரனால் மிக அதிக அளவு ஏற்படும். அந்த அதிக அளவு ஏற்படக்கூடிய நன்மை எப்படி என்றால், உத்தியோகம் திடீரென்று ஏதேனும் மாற்றங்கள் எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் யார் மூலியமாவது கிடைப்பதற்குண்டான உத்வேகம் பெறுவீர்கள். அந்த உத்வேகத்தால் மனதிற்கு சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்பட்டாலும் எட்டாம் பாவாதிபதியான, அதாவது எட்டாம் பாவாதிபதியான சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் உடம்பில் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனத்துடன் இருப்பதும், குறிப்பாக கண்களில் ஏற்கனவே உபத்திரம், கண்களை நீண்ட நாள் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்கு சிறிது நேரம் ஒதுக்குவது இன்றைக்கு மிக சிறந்ததாக விளங்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நாள் பார்த்தீர்கள் என்றால், உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் மீண்டும் ஒரு அணிகலனை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல நாளாக காணப்படுகிறது. அதை சீராக சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். அதே சமயம் மனதில் இனம் புரியாத ஒரு சஞ்சலங்கள் காணப்படுவதை தெய்வ நம்பிக்கையுடன், அந்த சஞ்சலங்கள் ஒன்றும் செய்யாது என்று நம்பிக்கையுடன் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் இன்றைய நாள் மிக நல்ல நாளாக விளங்கும். அதே சமயம் பிறருக்கு நீங்கள் ஒரு நல்ல நண்பருக்கு அவருக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இன்று காணப்படுவதனால் அந்த பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து அதை சுமூகமாக முடித்து விடுவது மிக மிக நன்மை. அதே சமயம் பிறரிடம் ஏளனமாக கூறுவதை மட்டும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வுக்கு ஒரு அளவுகோலை வைத்து கொள்வது இன்றைக்கு மிக நன்மையாக காணப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால், சந்திரன், அதாவது சந்திரனுடைய சஞ்சாரம் அஷ்டமத்தில் இருப்பதனால், அதாவது அதுதான் வந்து சந்திராஷ்டம் என்று சொல்வார்கள். எனவே இந்த சந்திராஷ்டம் நாளில் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், வார்த்தை விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். விளையாட்டாக கூறுவது கூட வினையாகிவிடும். எனவே தேன் தடவை வார்த்தை என்பதோடு எல்லா விஷயத்திலும், சந்திராஷ்டம் என்றாலே வண்டி வாகனத்திலும் வார்த்தைகளிலும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருந்தாலே மற்ற அனைத்து விஷயங்களும் ஏற்றங்களும் ஏற்படும். அடக்கி வாசிப்பது இன்றைக்கு உங்களுக்கு மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடம் கூட கலாட்டா செய்யாமல் இருப்பது மிக அருமையான நாளாக உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய் கட்டுப்பாடு மிக முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே மீனராசிக்காரர்கள் வார்த்தைகளில் நிதானத்துடன் இருந்தால் மற்ற அனைத்து விஷயங்களும் ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன ராசி நேயர்களே, யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு மீண்டும் நாளை சந்திப்போமாக. ஓகே கிருபா, நம்ம இப்ப லாஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஃபேவரட் செக்மெண்ட் இது. அது என்ன அப்படி ஒரு ஃபேவரட் செக்மெண்ட்? உனக்கு செலிபிரிட்டிஸ்னா பிடிக்காதா? யாருக்குமா செலிபிரிட்டிஸ்னா பிடிக்காது, உனக்கு எனக்குன்னு இல்ல, எல்லாருமே அவங்கள பார்க்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா எல்லாரோட ஃபேவரட் செக்மெண்ட்டும் இதுதான். நமக்கு பிடித்தமான செலிபிரிட்டி தான் வந்திருக்காங்க, வா பாக்கலாம். இது ஸ்டார் கஃபே. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ரெண்டு கேமராவும் பார்க்கறது ஒரே நேரத்தில் வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு ரெண்டு படம் ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு படமும் பிரமாதமாக இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் வந்து சூர்யாவோட மிகப்பெரிய ஃபேன். அவருடைய படம் வந்து பட்டைய கிளப்புது, நம்ம படம் வந்து கிராம்ப கிளப்புது. இது வந்து ஒரு வேந்தருடைய சிம்மாசனத்துக்கு பக்கத்துல ஒரு செங்கோல் மாதிரி. சிம்மாசனத்துக்கும் செங்கோலுக்கும் சம்பந்தமே கிடையாது, இது வேற எக்ஸ்ட்ரீம், அது வேற எக்ஸ்ட்ரீம். ஆனா ரெண்டுமே ஈக்குவல் பலம் உள்ள விஷயம். இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து அதை கொடுத்துருக்காங்க, அந்த படமும் வெற்றி அடைஞ்சிருக்கிறது. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல இருக்கிற படங்கள் ஒரே நேரத்துல வெற்றி அடைகிறது சினிமால எப்பாவது நடக்கிற ஒரு விஷயம். அதுல வந்து இந்த வெற்றி வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா மனசுக்குள்ள இருந்த ஒரு கரு, கதை இல்ல கரு, அந்த கருவை வந்து படமாக்கி அன்னைக்கு வந்து நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே ஆடியன்ஸ் கிட்ட அந்த ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் படத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்கன்னா சூர்யா சார் அஞ்சான் படத்தை பற்றி பேசியிருக்கீங்க. இதுவே ஒரு டிஃப்ரெண்டான விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். எது என்ன பண்ணாலும் பார்த்திபன் சார் ஒரு வித்தியாசம் 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 அப்படி தான் தந்துட்டுருக்கீங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த படம் உருவான விதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் லுக் தந்தீங்க. ஃபஸ்ட் லுக்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருந்தார், ரொம்ப வித்தியாசமாக எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்டோரி வித்தவுட் அ ஃபிலிம் வித்தவுட் அ ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க.
அது சாத்தியமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இப்போ ஒரு இயல்பான வாழ்க்கையில் எவ்வளோ கதைகள் இருக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கதைகள் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துலையுமே கதைகள் இருக்குது, ஒவ்வொரு சம்பவத்துலையுமே கதைகள் இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கீங்க, சொல்லி வெற்றியும் அடைஞ்சிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் நீங்கள் இதை பற்றி? வெற்றிங்கிறது வந்துங்க அது ஒரு பெரிய ஆக்சிஜன் மாதிரி, நம்ம எல்லாருக்கும் சுவாசிக்கிறதுக்கு அது வேணும். அது வேறு விஷயம், ஒரு கலைஞனுக்கு அது மட்டுமே இருந்தால் போதும், கைத்தட்டல் மட்டுமே இருந்தால் போதும். செத்ததுக்கு அப்புறம் கூட ரெண்டு தடவை கைத்தட்டினா ஏஞ்சிடுவாங்க, அந்த மாதிரி கலைஞன்றதே. ஸோ அந்த மாதிரி நான் அதை முதலே சொன்ன மாதிரி எனக்கு வந்து மனசுக்குள்ளே கருவாக இருந்த ஒரு விஷயம், நான் வந்து முழுக்க முழுக்க நம்மளது வந்து ஆடியன்ஸை மட்டும்தான். இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லலை, விநியோகஸ்தர்கள் யார்கிட்டையும் நான் படத்தை போட்டு காட்டல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் இன்சிஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து படத்தை போட்டு காட்டுங்க, அப்போ நாங்கள் வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து விலைக்கு வாங்கிக்கிறோம். நான் யாரையுமே நம்பலை. ரொம்ப உண்மையான ஒரு விஷயம், இந்த படம் நேரடியாக என்னுடைய, நீங்கள் இப்போ சொன்னீங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு, என்னுடைய ஸ்பெஷல் வந்து ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ் தான் முத முதல்ல இந்த படத்தை பார்த்த விஐபிகள். ஸோ அதனால் நான் அவங்க மேலே கவனமாக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பக்கம் அஞ்சான் கலர்ஃபுல்லாக சமந்தா பார்த்தாலே அப்படி அள்ளிட்டு போகும். ஆனால் நான் சமந்தாவையும் சூர்யாவும் ஸ்க்ரீனில் பார்த்தா நான் சூர்யாவை தான் பார்ப்பேன். உங்களை மாதிரி சிவகுமார் சார் இவ்வளோ நாள் பண்ண யோகா எல்லாமே வந்து சூர்யாவோட கண்களில் தெரியுது, பிரகாசம் தெரியுது. ஸோ அப்படி ரசிக்க முடியாத ஒரு சூர்யா, அதுவும் டுவேல் ரோலில், அப்புறம் நிறைய ஃபைட்ஸ், ஆக்ஷன், சந்தோஷனோட கேமரா, லிங்குசாமியோட டைரக்ஷன், இதெல்லாமே சேர்ந்து ஒரு ரசிக்க முடியாத ஒரு படம். அதுக்கு பக்கத்தில் ஒரு போகிற படம் வந்து அதே மாதிரியான ஒரு ஈக்குவல் லெவலில் இல்லாமல் இது வேற ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே அந்த மாதிரி தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், விஜய் சேஷமாவில் ஒரு கல்யாணம் நடக்கும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடப்பழனி கோயிலில் வந்து சின்ன லெவலில் ஒரு கல்யாணம் நடக்கும், ஆனால் ரெண்டுக்குமே தாலி முக்கியம். அந்த மாதிரி ரெண்டுக்குமே உள்ளே இருக்கிற விஷயம் முக்கியம். அந்த வகையில் நீங்கள் சொன்னீங்க எடுத்தோட நீங்கள் சூர்யா படத்தை பற்றி பேசுவீங்க, நான் வந்து வாண்டடாக செய்கிற விஷயமே கிடையாது. நான் உண்மையான ரசிகனாக இருந்தால் அப்படி தான் பேசணும். நீ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதல்ல வந்து சூர்யா படத்தை பார்க்கணுங்கிறது ஆர்வம், அது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். ஆனால் இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து அது ஈக்குவலான ஒரு பெரிய மரியாதையை என் படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்றது என்னுடைய சின்சியாரிட்டிக்கு கிடைச்ச பெரிய வரவேற்பாக நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய நன்றி ஆடியன்ஸ். ஸ்கிரீன் பிளே டிரெக்ஷன் இல்லாமல் படம் பண்ண முடியாது, கதையே இல்லாமல் நம்ம பண்ண என்ன? யாருக்கு படம் பண்றீங்க? ஆடியன்ஸ்க்கு சார். யார் அந்த ஆடியன்ஸ்? அவன் உருவமற்றவன், அந்த ஆண்டவன போல. இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் புதுசா எதிர்பார்க்கறாங்க. புதுசாவா? ஐயோ, இப்போ என்ன பண்றது? நம்ம சமீப காலமா நான் மத்த படங்களை பாக்கும்போது கொஞ்சம் டாஸ் மார்க் சீன்கள் அதிகமாக, அப்புறமேல தப்பு செய்யறவன போற அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான படங்கள் நிறைய வருது. அதுக்கு நடுவுல என் படம் வந்து ஒரு க்ளீன் ஃபில், ஃபேமிலியோட பாக்கிறதுக்கான ரொம்ப உகந்த ஒரு படம். மோரோவர் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு பெண், அந்த பெண்ணை சுத்தி நடக்கிற சுவாரஸ்யமான திரைக்கதைகள்லாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் காதலுக்குள்ள வரும்போது டெஃபினட்டா எனக்கு எல்லாத்தையும் எழுந்துட்டு குடிசையில கூட குடும்பம் நடத்துவேன், அந்த காதல் கிடைச்சா போதும், அது பிராக்டிக்கலா அப்படிங்கிறது இந்த படம் பேசுது. அவளுடைய எக்ஸன்ட்ரிக்னஸ் தான் இந்த படத்தோட எல்லா மாற்றங்களும். ஸோ அதனால பெண்களுக்கு வந்து நிறைய பிடிக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் வரும்போது டமால் குடும்பத்தோட வர மாட்டாங்க, இண்டிவிஜுவலா வந்து பார்ப்பாங்க, நல்லா இருந்தா குடும்பத்தோட பார்க்க. அதனால நீங்க சொன்னது வந்து இந்த அடுத்தடுத்த ஷோல குடும்ப கூட்டங்கள் வந்து அதிகமாக இருக்குன்றது சந்தோஷம். ஒரு பெண் அவங்க தான் முக்கியமான ரோல் வகிக்கிறாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு புதுமுகத்தை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, காரணம் என்ன? இது மாதிரி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாங்க, இந்த கதாபாத்திரம் தான் இந்த படத்துக்கே ஒரு பெரிய வலுவு சேர்க்கக்கூடிய கதாபாத்திரம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களை பார்க்கலாம், அவங்க நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் ஏன் இதுக்கு யோசிச்சிருக்கீங்க? இப்போ நம்ம அனுஷ்கா, அனுஷ்கானா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நயன்தாரா என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு புதுமுக ஃப்ரேம்குள்ளே வந்தவொடனே அடுத்த சீனில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. என்னுடைய இந்த படத்தோட சுவாரஸ்யமே அடுத்த காட்சி என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதுதான். ஸோ அப்போ இந்த பொண்ணு ஒரு நேரத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது, அந்த பொண்ணை பற்றின ஒரு இமேஜ் இல்லாதப்போ அது ரொம்ப ஈஸி. அப்புறம் இமேஜ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு சில விஷயங்களை பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் எந்த இமேஜுமே இல்லாமல் அந்த கேரக்டர் கேரக்டராகவே வாழ்றது இந்த புதுமுகத்துக்கு இன்றைக்கி சாத்தியம். இவங்களே அடுத்த படம் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு இமேஜ் வந்துடும். ஸோ அதனால் இந்த படத்தில் ஒரு பொண்ணு இல்லை, மூணு பொண்ணு அறிமுகப்படுத்திருக்கு. அகிலான்னு சொல்லிட்டு கர்நாடகாவிலேருந்து ஒரு பொண்ணு, மகாலட்சுமின்னு சொல்லிட்டு மலையாளத்துலேருந்து ஒரு பொண்ணு, சாகித்யான்னு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு. ஓகே. ஸோ அதனால் மூணு ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட் ஆடியன்ஸுமே கவர் பண்ணுறதுக்கு மூணு ஸ்டேட்லேருந்து பொண்ணை நீங்கள் எடுத்து போட்டிருக்கீங்க. ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டஸும் பிரமாதமாக இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத சுவாரஸ்யம் தான் நம்ம படத்தோட திரைக்கதை.
படத்தில் இருக்காங்கன்னு சொன்ன ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆடிஷன் ப்ராசஸ் எப்படி சார் இருந்தது, எப்படி செலக்ட் பண்ணீங்க அவங்கள நீங்கள்? இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த அகிலா வந்து இன்னைக்கு எல்லாராலும் பாராட்டப்படுற அகிலா. ஃபஸ்ட்டு பார்த்த லுக்லேயே லவ் அட் ஃபஸ்ட் சைட்லாம் சொல்லுவாங்கல்ல, லவ்னா என்ன மாதிரி லவ்னா நான் நினைக்கிறேன் அந்த கேரக்டர் தான் இந்த பொண்ணு டக்குன்னு தெரிஞ்சு சொன்னா அதுக்கு ரொம்ப கொழுப்பேறிடும். சும்மாவே பாரக்கமாவே நீ அழகா இருக்கேன்னு சொன்னாலே பெண்களுக்கு அப்படியே மேலே ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவங்களை பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக சும்மாவே தான் நடிச்சு கொஞ்சம் நடிச்சு காட்டுமாங்கலாம் சொல்லி தமிழ் பேச தெரியுமான்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அவங்களை கொஞ்சம் இறக்கிக்கு. முதல்ல அவங்கள நம்மகிட்ட சரண்டர் ஆக வைக்கணும், இல்லைன்னா ஒரு விஷயத்த கற்றுக்கவே முடியாது. நான் சொல்றது டேரக்டர்கிட்ட ஹீரோயின் சரண்டர் ஆகிறத பற்றி சொல்ல, ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னா நம்ம முழுக்க சரண்டர் ஆகிடும். இப்போ பெரிய சர்ச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ உயரமான அந்த அந்த கோபுரத்துக்கே நம்ம இவ்வளோண்டா உட்காந்துருக்கும் போது தான் நம்மளோட ஈகோலாம் இல்லைன்ற ஒரு விஷயம் தெரியும், அவ்வளோ உயரத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி முழுக்க முழுக்க அந்த பொண்ணு வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. எனக்கு தெரியல, நான் தெரியும் நாலு படம் நடிச்சிருக்காங்க. ஓகே, கன்னடத்தில் ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹீரோக்கு ஒரு தடவை முத்தம் கொடுத்துருவாங்கன்னா அப்போ கொடுத்துட்டு வந்துருவாங்க. எதுக்கு சார் அவங்களாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, அது ஹீரோ அழகா இருக்கான்றது காரணம் டேரக்டர் சொன்னா கேட்கணும், அவ்வளோதான். ஒபீடியன்ஸ், ஒபீடியன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது எங்கெல்லாம் அழகா இருந்ததுன்னா அவங்க மைண்ட்ல இந்த அந்த கதையை பத்தி எதுவுமே தெரியாது. அடுத்த சீன் என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா என் கேமராமேனுக்கே தெரியாது நான் என்ன எடுக்கிறேன்றது அவங்களுக்கும் தெரியாது. எனக்கே பயங்கர ஜாலியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்தி தான் அவங்கள செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி மகாலட்சுமி கேரளாவில் வந்து ஒரு நாட்டிய கலைஞர், அவங்க கண்களே டான்ஸ் ஆடும் அந்த மாதிரி. அந்த பொண்ணும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்களுக்கும் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினோம். சாகித்யா நல்லா தமிழ் தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அதனால் அந்த பொண்ணுகிட்ட நம்ம நிறைய கற்றுக் கொடுக்கறதுக்கான விஷயமே இல்லாமல் இருந்தது. அதுக்கிட்டே இதே மாதிரி தான் ஒபீடியன்ஸ் வந்தால் ஒழுங்காக அவங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நடிச்சிருக்காங்க படத்தில். அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறங்கிறது அது ஒரு இயல்பு மட்டுமே அவங்க பார்த்துக்க சொன்னேன். ஒரு நடிகை மேக்கப்லாம் போட்டுட்டு டச்சப் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி இருக்க முடியாது, அதனால் அது மட்டும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கட் டவுன் பண்ணோம். என்னெல்லாம் தேவையில்லையோ அதை கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சந்தோஷ், நீங்கள் வெறும் ஹீரோயினை பற்றி கேட்டீங்க, அதனால் அந்த ஆண்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறது இல்லைங்கிற ஒரு வருத்தத்தோட. அப்படி இல்லை, ஹீரோயின் ரொம்ப சென்டர் டக்குன்னு அவங்க அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஃபேக்டர் தான், மற்றபடி எல்லாருமே நல்லா அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னேன் சார். ஸோ சந்தோஷ் அவர் ஒரு நார்த் இந்தியன், அவர் இந்த படத்தில் தமிழ் பேசி நடிச்சிருக்காரு. இன்னைக்கு படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னென்னா அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னோடய வாய்ஸ். நான் இப்போ மேடையேறி பேசினாலும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது அந்த வாய்ஸ். அந்த மாதிரி சந்தோஷ்க்கு ஒரு பிரமாதமான வாய்ஸு. தியேட்டரில் வந்து கிளாப்ஸ் கிடையிறது வந்து ஒன்று தம்பிராமி அவர்களுக்கு, அது வந்து நமக்கு பழக்கமான ஒரு விஷயம். யானையே கைத்தட்டும் கும்கில, அப்படி இருக்கும்போது மனுஷர் கைத்தட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அப்படி அதுக்கு ஈக்குவலாக இன்னொருத்த கை தட்டுறவாங்க, அந்த பையன் பேர் வந்து விஜயராம்னு சொல்லிட்டு, அவர் ஒரு நியூ ஃபேஸ், அவர் வியட்நாமியோட சுந்தரத்தோட ஏதோ ஒரு வகையில் ரிலேட்டிவ். ஓகே, லல்லுன்னு ஒரு பையன், அப்புறம் தினேஷ்னு ஒரு பையன், எல்லாருமே வந்து புதுமுகங்கள் நான் போட்டிருக்கேனே தவிர படம் பார்க்கும்போது யாருக்குமே தெரியாது இவங்கலாம் புதுமுகன்ட்டு. அந்த மாதிரி நடிப்பு பிரமாதமாக வாங்கியிருக்கேன். 20வது டேக்கு அப்புறம் 20 டேக் அப்புறம் தான் அது நடந்தது. அது யாருக்கு நம்ம சொல்ல முடியும், இன்னைக்கு எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம், ஆனா அது பசங்களை கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு டேக்ல நான் ஓகே பண்ணேன். ஏய், நல்லா இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படி சொல்லுங்க. சோ நமக்கு அதான் ஒரு டேக்ல பண்ணமா 50வது டேக்ல பண்ணமாங்கலாம் முக்கியம் இல்லை, அது ஃபைனலா என்ன நடந்தது அதுதான், அது நல்லா நடந்தது. ஆய சுட்ட வடைய காக்கா சுட்ட கதை கதை காக்கா கிட்ட போய் ஒரு நரி சொன்ன கதை கதை காக்கா வாய பொளந்து கீழ விட்ட வலவட கீழ விட்ட வடைய நரி சுட்ட கதை 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 கதை. 20 டேக் போயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, 20 டேக் போகும்போது கடுப்பா இல்லையா, ஐயோ எப்படி பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்ல டென்ஷனே வரலையா சார் உங்களுக்கு? டென்ஷன் வந்தா சிரிக்கிறது எப்படி? இந்த ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே ஆடியன்ஸ் கூட. போகப்பட்டோம்னு வச்சுங்களேன், நான் போகப்பட்டேன்னா உடனே அவங்க அப்செட் ஆயிடுவாங்க இன்னும், அது இன்னும் 50 டேக் ஆகும். நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டீங்க. ராஜராஜ் எல்லாம் பால் கறக்கிறது அப்படி தானே, பாட்டு பாட்டு அது ஒரு டெக்னிக் தானே. நானும் பாட்டு பாடி பாட்டு பாடி பால் கறந்துருக்கேன். ஒருத்தங்களுக்குள்ளுப்பான்னு கேட்டிருப்பாங்கல்ல அதனால் அவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதுதான் நடக்குது, அப்போ தான் அவங்க கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ண முடியும், அதை பண்ண முடியும். அப்படி இருந்து கூட நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. என்னன்னா இதை கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை நிகழ்த்துறதுக்குள்ளே இந்த கண்டினியூட்டியை கண்டுபிடிக்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து ஓடி போயிருக்காங்க. அப்புறம் இது எனக்கு மட்டுமே விஷயம் தெரியல, நான் அப்படி இந்த படத்தை மூவ் பண்ணி பார்த்தா என்னவாக இருக்கும், கேமராமேன்ட்டு தான் வந்து ஆர்டர் படம் எடுத்தேன். ஒரு மிட் நைட் சார் த்ரில்லர் ஹாரர் டெம்பர் இதை மூணையும் கலந்து 3D பீசா 3 ஒரு படத்தை. இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, யுத்த மூமெண்ட், அது வந்து இளைஞர்களுக்கான ஒரு பெரிய நேஷனல் ஆன்த மாதிரி. 4 ரூபாயை இன்றைக்கே எண்ணாதடா, 4 ரூபாயை இன்றைக்கே எண்ணாதடா, நேற்று கண்ணீரை இன்றைக்கே சிந்தாதடா, நேற்று கண்ணீரை இன்றைக்கி சிந்தாதடா, 4 ரூபாய் இன்றைக்கே எண்ணாதடான்னு சொல்லிட்டு ஒரு வரி.
அதுதான் இந்த லிவ் த மொமெண்டோட விஷயம். ஸோ அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து தொடர்ந்து இந்த படம் ஒரு ஹிட் ஆகுறதுக்கு பின்னாடி அந்த ஹிட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். அதை வந்து தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த படத்தில் 5 மியூசிக் தெரியும் போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஷரத் சார் மியூசிக்கில் பெண்மேகம் போலவேன ஒரு பியூட்டிஃபுல் மெலடி, அப்புறம் சத்யாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், அதில் ஒரு அழகான ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு, ஆகாயம் கூடவா காணாமல் போய்விடும், ஆதலால் நாமும் காதலாகி போகலாமே, இப்படி ஒரு பாட்டு. அப்புறம் இந்த பாட்டெல்லாம் இந்த படத்துக்குள்ளே எப்போ வந்து போச்சுன்னு தெரிய வைக்காது. வழக்கமாக பாட்டுனா டாம் அப்படின்னு ஒரு ஃபாரின் லொக்கேஷனை காமிச்சோம்னா ஜனங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து பாப்கார்ன்லாம் சாப்பிட போயிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் முயற்சி பண்ணேன். படத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே எழுந்து போக மாட்டாங்க அடுத்த ஷோ ஆரம்பிக்கிற வரைக்கும். ஓகே ஃபைன். அந்த மாதிரி அது ஒரு விஷயம் நிகழ்ந்துருக்கு. அதுக்கு 5 மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டாங்க. ஒரு ஒருத்தரும் ஒரு விதமான வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அஞ்சு பாட்டில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதின பாடல்னு சொல்லிட்டு அந்த பாட்டை எங்களுக்காக ஒரு ரெண்டு வரி பாடி காட்ட முடியுமா? நீங்கள் நிறைய படித்து காட்டுவீங்க, எங்களுக்காக பாடி காட்டுங்க. நான் படித்து காட்டினாலும் பாடி காட்டினாலும் ஒரே பாடு. பரவாயில்ல சார், பாடி காட்டுங்க. அதனால இல்லை இல்லை, ஆகாயம் கூடவாக காணாமல் போயிடுன்றது நான் பாடி காமிச்சேன்னா அதோட அழகே போயிடும். இந்த பாடல் சிரமமான பாடல் நான் தான் சொல்வேன், நான் தான் சொல்லுவேன், வேற யாரும் ஆள் வச்சு சொல்ல முடியாது. அதுக்காக நான் இல்லை சார், கேட்குற ஆடியன்ஸும் சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஆடியன்ஸ்க்காக தான் படம் எடுக்கிறீங்க, நாங்களாம் சாட்டிஸ்ஃபைடு, எங்களுக்கு ரொம்பலாம் பிடிச்சிருக்குல்ல. சில விஷயங்கள் மறைமுகமாக நம்ம கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை யாராவது ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க, அவங்களோட பேர் வராது இந்த இடத்துல வந்து இந்த சீன் சொன்னது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் வராது, கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு வராது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம் இருக்கா, இந்த சீனுக்கு வந்து கிளாஸ் கிடைக்குதுன்னா நம்மளால அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஆகாயம் கூடவா அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும், எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். யாரோ ஒரு பெரிய கவிஞர் எழுதியிருக்கார் போல இருக்குன்னு எல்லாரும் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மறைமுகமான சந்தோஷம் இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய கிடச்சிருக்கு. நிறைய சந்தோஷங்கள் கிடச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் மோஸ்ட்லி எல்லா படத்துலையும் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் வரும். இந்த படத்தில் எக்கச்சக்கமான கெஸ்ட் அப்பீரியன்ஸ், கெஸ்ட் அப்பீரியன்ஸ்னால் அவங்க ஜஸ்ட் வந்துட்டு போகல, அவங்களுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது, அவங்களும் ஸ்க்ரீனில் நிற்கிறாங்க. இந்த இப்படி ஒரு ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி என்னென்னா எல்லாருக்கும் வந்து இது ஒரு ஏமாத்து வேலைன்ற மாதிரி இருந்தது. படம் பார்த்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்கவுங்க எந்தெந்த சின்ன பகுதியோ பெருமை பார்த்தோ எவ்வளோ வந்தாலும் அவங்களுடைய வந்துட்டு போகிற பகுதி வந்து பிரதானமாக இருக்குது, அது ஒரு ஸ்டாம்பிங்காக இருக்குன்ட்டு. குறிப்பாக வந்து தாப்ஸியோட ஒரு சின்ன ஓலம் வந்து இந்த படத்தில் உலகம் பூரா கேட்கும். ஏன்னா அந்த பெண் வந்து வேற ஒரு பெரிய பிரச்சனையும் குறியீடும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். நீதான் என் படத்துக்கு டைரக்டர், நல்ல கதையா இருக்குது, 120 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வரவேன், கதை எங்கடான்னு சொக்கா பிடிச்சி கேட்டா என்ன பதில் சொல்றது? இப்போ ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்கள கட்டுப்படுத்தி வாங்க சார், டைம் ஷெட்யூல் இவ்வளோ பெரிய நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? ஃப்ரெஷர்ஸும் இருக்காங்க, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, எப்படி இந்த ப்ராசஸை நீங்கள் சமாளிச்சிங்க சார்? நம்ம அதை ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்கிறது இல்லை. பிரச்சனையாக எடுத்துட்டா தான் ஆர்யாவுக்கிட்ட நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆர்யா வந்து கூல், அவ்வளோ கூலான ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. ஷூட்டிங் வர வரைக்கும் வரைக்கும் எனக்கு என்ன ட்ரெஸ்ஸுன்றது மட்டும் நாங்களாக போய் ஏன்னா அளவுக்கு தானே போட முடியும், அதனால அளவு எடுத்து போட்டோமே தவிர மனுஷன் வந்து கேட்கவே கிடையாது சார் என்னுடைய கேரக்டர் என்ன. எத்தனைக்கு அவர் கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு ஒரு பெரிய படத்தில், அவரே ஹீரோவாக நடிக்கிற படத்தை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியது. கெஸ்ட் ரோல் வந்துட்டு போகும்போது நானாக தான் ரொம்ப கவனமாக கேட்பேன் அவருக்கு என்னென்னா, முழுக்க முழுக்க நம்பிக்கை என் மேலே. நம்பிக்கை எப்போவுமே ஒருத்தர் மேலே வச்சிட்டோம்னா அதை காப்பாற்றணுங்கிற ஒரு பொறுப்பு எனக்கு வந்துடும். ரிலீஸ் ஷூட்டிங் அன்னைக்கு வந்து காலையில் கேரவனில் போய் சொன்னேன், இதுதான் உங்களுடைய கேரக்டர், இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணணும். பட் அவனுக்கு வந்து இந்த அந்த கேரக்டருக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு, இப்படி பேசிட்டே இருந்தால் திடீர்னு சொல்லுங்கள் அப்படின்னு போனோம். உடனே உடனே வந்து அந்த லுக் வந்து ஒரு டவுட் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம். இதை மட்டும் நான் அவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன், காலையில் மேக்கப் போடுற டைமில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இப்போ ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு. வேறஸ் அமலா பால்கிட்ட ஒரு மாதமாக ஒரு மேனரிசம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க, அது வந்து சந்தோஷமானாலும் துக்கமானாலும் அப்படி வரும், அப்படி ஒரு ஒத்தனை மட்டும் பிடிக்கணும். இதை வந்து ஒரு மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அவங்ககிட்ட பேசுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு காரணம் இல்லை, அதுக்காக டெய்லி ஃபோன் பண்ணி அட்லீஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது இதெல்லாம் கல்யாணம் பண்ணேன். இல்லை சார், இப்போ சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஒரு டேரக்டராக ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லியிருக்கீங்க, நீங்களே ஏன் சார் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சாதாரணமாக நினைச்சிருக்கீங்களே, அதனால எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. அதே மாதிரி தாப்ஸிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் கிட்டார் பிளே பண்ண கற்றுக் கொடுத்தோம். அதில் வந்து அந்த கிட்டார் கற்றுக் கொடுத்தவருக்கு அவ்வளோ சந்தோஷம், எனக்கு சம்பளமே வேண்டாம் சார்.
அதோட கிட்டார் ஒரு நாள் பேசிச்சு. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்லைங்க. இந்த பாடாப்பு இந்த மனுஷன் மடியில தான் இருந்தேன். ஒரே ஒரு நாள் நான் வந்து தப்சி மடியில இருந்தது எனக்கு சந்தோஷம். என்னோட ஜீவ சாகல் வித்து அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல வரது என்னன்னா இதே மாதிரி தான் எங்களுக்கு ஷூட்டிங்கை நடக்கும். நான் எப்படி பேசிட்டு இருக்கணும் இதே மாதிரி ஜாலியாக நடக்கும். அதனால் எதையுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது கிடையாது. அதே மாதிரி விஷால் வந்து 12 மணிக்கு வாங்க சார்னா அவர் 10 மணிக்கு வந்து என்ன டென்ஷன் ஆகிறார். அவர் டென்ஷன் ஆகினார் சீக்கிரமாக வந்தே தவிர யாரும் லேட்டாக வந்தோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கு வந்து நானும் இப்போ கேட்டால் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு டைம் சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனால் நான் 4:00-8 மணிக்கு வந்துடுறேன்னுட்டாரு. அவருக்கு அப்பா அம்மாலாம் நான் ரெடி பண்ணணும். யார் அப்பா யார் அம்மான்னு ராத்திரி பூரா தேடி ஒரு அம்மாவாக்குறது எவ்வளோ கஷ்டமோ அதோட பெரிய கஷ்டம் ஒரு அம்மாவை தேர்ந்து போராடி கிராடி அப்புறம் ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தலையிலலாம் பெயிண்டிங் அடிச்சு அவங்களுக்கு அதை பிடிக்கவே இல்லை. என்னங்க என்ன வந்து அழகாக காட்டுவீங்கன்னு பார்த்தா சேதுபதிக்கு ஒரு அக்கா கூட பரவாயில்ல நீங்கள் என்ன அம்மாவாக இருந்தீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் எனக்கு சொல்லுவேன் டென்ஷன் எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்தது. சேரன்லாம் நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள்லாம் வந்து ஒரே மாதிரி இப்போ சேரனுடைய முதல் படம் நான் தான் நடிச்சிருப்பேன். அதனால் சார் வாங்க சார் அப்படின்னா வந்துடுவார். அந்த மாதிரி அவர் வந்தார். அவருடைய C2H என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அது நல்ல முயற்சி. அப்புறம் இந்த படத்தில் வந்து தனஞ்சயன் அவர் ஒரு தயாரிப்பாளராக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு சாங் இருக்குது லிவ்தமோமெண்ட்னு ஒரு சாங் இருக்குது. அதில் வந்து இனியா ஐஸ்வர்யா சாந்தனு பரத் விமல் ஸ்ரீகாந்த் அந்த மாதிரி ஒரு 6 பேர் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து சாங் டான்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. அதனால் எனக்கு எதுவுமே ஒரு கஷ்டமாகவோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் விதைச்சது அந்த மாதிரி இந்த சினிமாவில் இவ்வளோ வருஷமாக என்னுடைய ஈடுபாடு. அப்புறம் யார் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் ஒளிப்பு முன்னாடி நான் அவங்கள வாழ்த்துட்டு வருவேன். அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு ஒரு நாளைக்கு பிரதிபலனாக இந்த இவங்க எல்லாருடைய உருவமாகவும் கிடைச்சது. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நாங்கள் பார்த்திபன் சார் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அதாவது ஒரு டக்குன்னு ஒரு முகம் காமிச்சிட்டாவது போவீங்கன்னு எதிர்பார்த்தோம். உங்களோட முகத்தை நீங்கள் காட்டவே இல்லை சரியே இந்த படத்தில் நீங்கள் நடிக்கல. எல்லாரும் இப்படி கேட்கட்டுமே எங்கே பார்த்திபன் எங்கே பார்த்திபன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டணும். விட்டுட்டு இப்போ ஈவினிங் ஷோ மேலே போய் பாருங்க. ஓகே. திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடக்கலாம் போய் பாருங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்க்கலையோ அவங்க வந்து ஈவினிங் ஷோவில் இல்லை நைட் ஷோவில் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குற கேள்விக்கு அங்கே பதில் வரும். கன்ஃபார்மா நேஷனல் அவார்டு கிடைக்கும் உனக்கு எனக்கு. ஸ்டோரி டிஸ்கஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்ன்றது லைட்டாக எங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஆடியோ லான்ச்லேயே காமிச்சிட்டிங்கன்னு தான் சொன்னோம். அந்த ஆடியோ லான்ச் பிளான் எப்படி வந்துச்சு? இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சூப்பராக ஓடிட்டுருக்கு எல்லாமே ஓகே. இருந்தாலும் அந்த ஆடியோ லான்ச் எங்கள் மனசுலலாம் ஒன்றும் நின்றுட்டு இருக்கு. ரொம்ப பிரமாதமாக டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. ஒரு ஆடியோ லான்ச் இந்தளவுக்கு ஒரு வித்தியாசப்படுத்த முடியுமா? அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? இப்போ சூர்யாவோட படத்தோட ஆடியோ லான்ச்னு வச்சுக்கலாம். சூர்யா அந்த பக்கம் சமந்தா அந்த பக்கம் வந்தால் போதும் ஆடியன்ஸ் விசில் அடிச்சு கிழிச்சிருவாங்க. பட் நம்ம படத்தில் எல்லாமே நியூ ஃபேஸ் கிட்டத்தட்ட இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயம் விசில் அடிக்கிறதுக்கு அங்கே இருக்கணும் ஸ்டேஜில். ஹாலிவுட்ல மட்டுமே காட்டுற ஒரு டேரக்டரோட சேரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 சேர் போட்டோன்னா ஸ்டேஜ் வந்து அழகாயிடுச்சு. என்ன நான் இப்படி வித்தியாசப்படுத்தி காட்டலன்னா என்னுடைய படங்கள் வந்து தனியாக தெரியாது. இப்போ போஸ்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மற்றவங்க அடிக்கிறதுக்கு நான் அடிக்கிற போஸ்டர் வித்தியாசம் நிறையவே இருக்கு. நின்று நிதானிச்சு பார்த்துட்டு போங்க. நம்ம அந்த ரெட் லைட்டு கிரீன் லைட்டு எல்லோ லைட்லாம் இருக்குங்களா அதை மட்டுமே போட்டு ஒரு போஸ்டர் அடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த படத்துக்கு அந்த மாதிரி உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. டப்பு டப்புனு கிராஸ் பண்ணக்கூடாது. இந்த படத்தை கிராஸ் பண்ணாலும் நின்று பின்னாடி வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது போஸ்டர்ஸ். அதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி தான் படத்தையும் பார்க்கணும். ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இப்போ நம்ம இதுவாகவே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு உங்கள் மேலே. எனக்கு என்னன்னா அது எல்லாம் எண்ட் ஆஃப் த டே எங்கே வந்து சேரணும்னா அது என்னுடைய படத்தில் வந்து சேரும். அவ்வளோதான். சும்மா வந்து நான் ஸ்டேஜ் அலங்காரப்படுத்துறது பிறந்த நாள்லாம் யாருக்கோ பரிசு கொடுக்குறது அது இல்லை என்னுடைய வேலை. எனக்கு அது வேலையே கிடையாது. எனக்கு வேலைங்கிறது சினிமா தான். அந்த சினிமாவை நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேனாங்க அது மட்டும்தான். எனக்கு இந்த படம் நான் இது வரைக்கும் பண்ண டைரக்ட் பண்ண படங்களே எனக்கு ரொம்ப பிடித்தமான ரொம்ப நெருக்கமான ரொம்ப ஸ்பெஷலான படம் கதை திரை கதை வசனம். ஓகே ஃபைன். அந்த ஆடியோ லான்ச்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. எல்லா டேரக்டர்ஸுமே உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். படம் பார்த்துட்டு எந்த அப்ரிசியேஷன் பெஸ்ட்டுன்னு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட் அப்ரிசியேஷன் இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டே பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பெஸ்ட்டு நான் என்ன சொல்வீங்க? வசந்த பாலனை வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் அது கூட எனக்கு அனுப்பல அவருடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் போட்டிருக்காரு. அதாவது பார்த்திபனுடைய படத்தை ட்ரைலர் பார்த்தேன். ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு ஒரு ஸ்டைலில் இருக்குது இந்த படம். மேக்கிங்லேருந்து எல்லாமே சின்ன படங்களை வெளியிடுறதுக்கு வந்து சரியான திரையரங்கம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த போட்டிக்குள்ளே அவர் வராது. இந்த போட்டியில் அவர் நிச்சயமாக ஜெயிப்பாருங்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள்னு போட்டிருந்தார். அவருக்கு இது வேலை கிடையாது. என்னுடைய படம் வாழ்ந்தா என்ன வாழலைனா என்ன? இப்போ எங்களுக்குள்ள பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிட்டி வந்திருக்கு. அதை படிக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம படம் நல்லா வரணும் வாழ்த்துறதுக்கு ஏதோ நல்ல இதயம் இருக்குன்னு. இன்னைக்கு படம் ஓடி ஜெயிச்சு கை தட்டுறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இந்த படம் ஓடும் நம்பிக்கை கொடுக்குறது பார்த்தீங்களா? அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் வசந்த பாலன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கிறதுக்காக வசந்த பாலனுக்கு என்னுடைய வசனமே இல்லாம கமல் சார் பேசும் படம்னு ஒரு படம் பண்ணிட்டாரு. ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் இல்லாம படம் பண்ண முடியாது. கதையே இல்லாம நம்ம பண்ண என்ன? கண்டிப்பா நிறைய டைரக்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்க மேல ஒரு
நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அதோட ஒரு சின்ன பொறாமையும் இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்த்திபன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. ஹீரோயின்ஸை பற்றி ஈஸியாக நீங்கள் புகழ்ந்துட்டீங்க, இது மாதிரி எல்லாத்தையுமே. அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பற்றி ஹீரோயின்ஸோட அப்பா அம்மாவுடைய தப்பு. ஓகே, அழகாக பிறந்துட்டாங்க அவங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பெயிண்டராக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? பெயிண்டிங் தானே சொல்ல முடியும். கண்டிப்பாக அப்பா அம்மா தப்பு, ஏதாவது கேஸாக இருந்தால் நீங்கள் அவங்க மேலே போடுங்க. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். உங்கள் வேல்யூபிள் டைம் வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருப்பாங்க. எங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குன்ற கருத்தை, ஆடியன்ஸோட கருத்தை என் மூலியமாக உங்களுக்கு தெரியறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது. நான் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் சார். நன்றி. இந்த இன்டர்வியூ கூட நான் பார்த்துட்ருக்கேன். ஜென்ரலாக ஏதோ ஒரு கேமரா கொண்டு வச்சுட்டு கிடைச்ச அவைலபிள் லைட் இல்லை அப்படிலாம் பண்ணாமல் உங்கள் க்ரூ எல்லாமே ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு லைட்டிங் பண்ணி இந்த இதுக்கு கீழே ஒரு சின்ன லைட் ஒன்று வச்சு நம்ம ஒரு சின்ன பேட்டியை மட்டுமே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கணும்னு போது அப்போ ஒரு படத்தை நம்ம எவ்வளோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கணும். அதுதான் நான் அடிக்கடி நினச்சிக்கிறது. எல்லாருக்கும் கற்றுக்கிற ஒரு விஷயம், இந்த பேட்டியை வந்து யாரோ பார்த்திபன் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் பா விட்டுலாம், அப்படி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கவனம் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் இந்த வேந்தர் தொலைக்காட்சியோட வெற்றியாக இருக்கும். ஸோ வேந்தர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்து. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டாரை பார்த்தோம். என் ஸ்டாரை மட்டும்தான் பார்த்தோமா? எக்கச்சக்கமான விஷயத்தை பற்றி பார்த்தோம்ல. கரெக்ட் தான். இதே மாதிரி நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். பாய். It's the monster.